அனைவருக்கும் வணக்கம். மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலைதான் ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்பவர்களுக்கும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கும் சுலபத்தில் காட்சி தருவார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கும் பழனிமலை பற்றிய பல அரிய தகவலை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் மிகவும் பழமையான கோவில் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் முருகன் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்கார். புராண காலங்களில் இந்த ஊர் திரு ஆவினங்குடி என்றும் தென்பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என்று அழைக்கப்படுறாரு. இக்கோவிலின் சிறப்பு அம்சமே பக்தர்களுக்கு நன்மை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களின் ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாசனத்தில் செய்யப்பட்ட முருகனின் சிலையை போகர் உருவாக்கியதுதான். புராணங்களின்படி ஞானப்பணத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கோபித்து கொண்டு இந்த மலையில் வந்து தங்கிவிட்டார் முருகப்பெருமான். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையில் தங்கப் போவதாக உறுதியாக கூறிவிட்டார் முருகன். பிற்காலத்தில் இந்த மலைக்கு வந்து தமிழ் மூதாட்டி அவ்வையாருக்கு காட்சி தந்தபோது நீயே நான வடிவானவன் என்ற பெயர் கொண்டு பழனி என அவ்வையார் போற்றிருக்காங்க. அதுவே காலப்போக்கில் இந்த தலத்திற்கு பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு. தமிழ் சித்தர்களின் முதன்மையானவர்களில் போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். பழனி மலைக்கு போகர் தவம் இருந்து வந்தபோது அன்னை பார்வதி, முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவின் பெயரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசன சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காரு போகர் சித்தர். இந்த நவபாசன சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் 9 ஆண்டுகள் அப்படின்னே சொல்லலாம். 4000-க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாசன சிலையை பயன்படுத்தியார். 81 சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி இந்த சிலையை உருவாக்கியிருக்காங்க. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுது. இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில வைத்த உடனே அகற்றப்படுது. அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படும் ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுது. அதாவது 5 முதல் 7 மணி நிமிடத்துக்குள் முடிந்துவிடுமாம். அபிஷேகம் முடிந்து அடுத்து அலங்காரம் செய்துவிட்டால் பின் மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்தப்படுறாங்க. விக்கிரகத்தின் புருவத்திற்கு இடையில் ஒரு பொட்டு அளவிற்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தில் சந்தனக்காப்பை முகத்திலும் சாத்தி வச்சிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. தண்டாயுதபாணியின் விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறாங்க. தண்டாயுதபாணியின் சிலையில் நெற்றில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒருவித சுகந்த மனம் எழுந்து கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடன் உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்தார். இதற்காக 4000-க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் இருந்து தேர்வு செய்து வந்திருக்காரு. 81 சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க. பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவலும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
அகத்தியர் உத்தரவால் ஓர் அசுரன் இரு மலைகளையும் காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு குன்றுகளையும் இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சிருக்காரு. போகர் இயப்பரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் அப்படின்னே சொல்லலாம். கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலமடைந்த போதிலும் நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் மலர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமைதான் என்று பலரின் எண்ணமாயிருக்கு. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மகரந்த லிங்கம் இருக்குது. இவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும். தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நாம் தரிசனம் செய்ய முடியாது. பழனியில் இரண்டு மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று போகர் சன்னதியிலும் இன்னொன்று முருகன் சன்னதியிலும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இங்கு இருக்கும் முருகனின் விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருப்புகழ் என்னும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளி வடிவில் முருகனுடன் இருக்க பேர் பெற்றிருக்காரு என்பது ஐதீகம். பழனி மலைக்கு செல்லும் வழியில் இடும்பனின் சன்னதி இருக்குது. இடும்பனுக்கு அதிகாலை முதலில் பூஜை செய்யப்பட்ட பிறகு மலை மீது வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுது. முற்காலத்தில் வாழ்ந்த இடும்பன் தன் அசுரன் தனது தோள்களில் ஒரு கட்டையில் சக்திகிரி சிவகிரி என மலைகளை தூக்கி சென்று கொண்டிருந்திருக்கான். அப்போது பழனி மலையில் தான் தூக்கி வந்து இரு மலைகளையும் வைத்து களைப்பாரும்போது இங்கு கோவில் கொண்டிருக்கும் முருகப்பெருமானுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டது. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடும்பன் முருகனின் பக்தராயிருக்கான். இரண்டு மலைகளையும் தூக்கி வந்த இடும்பனை கௌரவிக்கும் விதமாக தான் பழனி மலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லும் வழிபாடு முறை உண்டானது அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலையை மக்கள் சித்ரா பௌர்ணமி அன்று எவ்வாறு கிரிவலம் வருகிறார்களோ அதே போல அக்னி நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் பழனி மலையை கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மலையை கிரிவலம் வந்த பின்பு 450 மீட்டர் உயரமுள்ள மலையை 690 படிகள் ஏறி கடந்து வர வேண்டும். நடந்து மலையை ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப்கார் வசதியும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இங்கிருக்கும் முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி போன்ற 4 பொருட்களை கொண்டு தான் அபிஷேகம் செய்யப்படுது. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் செய்யப்படுது. ஒரு நாளில் 6 முருகனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்படுது. ஒரு முறை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்த பின்பு பூக்கள் சாற்றுவதோ அர்ச்சனை செய்வதோ மாலை சாற்றுவதோ கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பதி கோவிலில் பிரசாத லட்டு எவ்வாறு புகழ்பெற்றதோ அதுபோல பழனிமலை தண்டாயுதபாணி அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிரதம் உலக புகழ் பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலின் பஞ்சாமிரத பிரசாதத்தை சாப்பிடுபவர்களுக்கு அவர்களின் உடலில் இருக்கும் நோய்கள் நீங்குகின்றது என்பது அனுபவம் பெற்றவர்களின் உறுதியான வாக்கு அப்படின்னே சொல்லலாம். மேற்கு திசையில் இருக்கும் கேரள மாநிலத்தை பார்த்தவாறு தண்டாயுதபாணி கோவில் வீற்றிருப்பதால் மலையாள மக்கள் மிக அதிக அளவில் பழனி முருகன் கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க. தமிழகத்தில் இருக்கும் கோவில்களில் கோடிக்கணக்கில் பக்தர்களின் காணிக்கை பெறும் கோவிலாக பழனிமலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பழனி ஆண்டவரை வழிபடும் பக்தர்கள் சிலர் தங்களின் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளியாக கருதி மிகுந்த லாபம் பெற்ற பிறகு அந்த லாபத்தில் பழனி முருகனுக்குரிய பாகத்தை காணிக்கையாக இந்த கோவிலின் உண்டியலில் செலுத்துகின்றாங்க. திருப்பதியில் எப்படி தலைமுடி மொட்டையடித்து தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார்களோ அதே போல முருகனுக்கு முடியிருக்கி காணிக்கை செலுத்துகின்றாங்க. இங்கிருக்கும் போகர் சித்தரின் சமாதியில் வழிபடுவதால் இன்றும் சூட்சும வடிவில் பழனிமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போகர் நமது குறைகள் அனைத்தையும் தீர்ப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.